வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிப்டோ தமிழா. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஏடிஐ காயினோடைய ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் போட்டிருந்தோம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நான் ஒரு விஷயம் கேட்டிருந்தேன், நெக்ஸ்ட் வீக் எந்த மாதிரியான காயினோடைய ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் கேட்டது XRP தான் அதிகமாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால் இந்த வீக் நம்ம XRP காயினோடைய ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் அனலைஸ் பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக்குக்கு எந்த காயினோடைய ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் வேணும் அப்படின்றது இப்போவே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கமெண்ட் அதிகமாக வருதோ அந்த கமெண்ட்டை வீக் பண்ணி அந்த காயினுக்கான ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீக்கில். ஓகேங்களா? ஸோ எவ்ரி வீக் இதை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்ற பிளான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இது இருந்தால் மட்டும்தான் வந்து எங்களுக்கு மோட்டிவாக இருக்கும். இதை மறக்காமல் பண்ணிடுங்க. XRP காயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் டிரான்சாக்ஷனுக்காக தான் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அதாவது இங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கு பேமெண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெத்தடை தான் வந்து பார்த்தீங்கன்னா XRP, அதாவது ரிப்பிள் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி மூலியமாக பார்த்தீங்கன்னா XRP அப்படின்ற காயினை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ நம்ம இது வந்து ஃபர்ஸ்ட் சைடில் வந்து பார்க்கலாம். ஸோ XRP பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ரிப்பிள் லேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க டெவலப் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா XRP அப்படின்ற ஒரு ஃபினான்ஸ், அதாவது ஒரு பிளாக் செயின். பொதுவாக பார்த்தீங்கன்னா மற்ற பேங்க்ஸ்லேருந்து நம்ம இப்போ இந்தியாவில் இருக்கிறோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஃபாரினில் இருக்காங்க, இங்கேருந்து நீங்கள் பேமெண்ட் அனுப்புறதா இருந்தாலும் அங்கேருந்து நீங்கள் பேமெண்ட் அனுப்புறதா இருந்தாலும் ஷிஃப்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் தான் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் பிரேக் பண்ணி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் மூலியமாகவே வந்துட்டு பேமெண்ட்டை இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு மெத்தடை தான் வந்து 2012 வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அப்போ நினச்சி பாருங்கள், அந்த டைமில் வந்து இப்படி ஒரு விஷயம் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே பயங்கரமாக வந்து பார்த்தாங்க. இது வந்து பெரிய விஷயம் இல்லை தான் இப்போ, பட் அது இது 2020 நான் 12 வந்து நான் சொல்கிறேன். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு பெரிய விஷயமாக வந்து இதை பார்த்தாங்க. இன்னும் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஹைப்பாக தூக்கி வச்சு பேசினாங்க. அண்ட் ரொம்ப ஃபேமஸாகவும் அந்த டைமில் வந்து இந்த ஒரு மெத்தட் வந்து இருந்துச்சு. பொதுவாக நார்மலாக நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஷிஃப்ட்ன்ற போது நிறைய ஃபீஸஸ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்குன்னு டேக்ஸ் அது இது நிறைய பிடிப்பாங்க. பட் இதே ரிப்பிள் மூலியமாக பண்ணோம் அப்படின்னா பைசா கணக்கில் மட்டும்தான் வந்து டிரான்சாக்ஷன் ஃபீஸே வந்து எடுப்பாங்க. பட் அது இப்போது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஃபீஸை வந்து கேஷ்பேக்காகவே வந்து ரிப்பிளாகவே வந்து ரிட்டன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா தான் சின்னதாக ஒரு ஃபினான்சியல், அதாவது ஃபீஸ் விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான். அண்டு வந்து ரிப்பிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப செக்யூராகவும் இருக்கும் அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு பிட்காயின் எடுத்துக்கலாம். பிட்காயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 4 பிட்காயினுக்கு மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இதே வந்துட்டு ரிப்பிளாக இருந்துச்சுன்னா 1500 காயினை ஒரு செகண்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த ரிப்பிளை வந்து அந்த அளவுக்கு ஹைப் பண்ணி பேசுகிறாங்க. பொதுவாக நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, பொதுவாக பார்த்தீங்கன்னா பிட்காயின் இந்த மாதிரி சில காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக், ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். பட் இதை ரிப்பில் மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி தான் எப்பவுமே எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால தான் வந்துட்டு பிட்காயினை விடவே பார்த்தீங்கன்னா இது பவர் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அதுலேருந்து வரக்கூடியது பார்த்தீங்கன்னா அதிகமான அவுட்புட்டாக இருக்குது. அப்படின்றதுனால தான் வந்துட்டு ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சஜெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ரெண்டாவது ஸ்லைடுக்கு வருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவுட்கம். ஸோ ரிப்பிலோடைய அவுட்கம் எதனால் வந்து ரிப்பில் வந்து இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இது வந்து US பேஸ்டு கம்பெனி. ஓகேங்களா? ஸோ US பேஸ்டு டெக்னாலஜி கம்பெனி ரிலேட்டட் ஆனது. அண்ட் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஊரில் ஒரு பெரிய ஆள் இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்கள நம்பி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் ரிப்பிள் லேப்ஸ் அப்படின்றது அந்த US ஒரு பெரிய கம்பெனியாக வந்து இருந்துச்சு. ஸோ ஒரு ஃபினான்ஷியல் ரிலேட்டிவான ஒரு கம்பெனியாக பெரிய இதுவாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இவங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்றதுனால இந்த மாதிரி ரிப்பிள், அதாவது பிளாக் செயின் மாதிரி நம்மளும் ரன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து 2012 வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணாங்க. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா ஓகே அது வந்து பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய கம்பெனி இந்த விஷயத்தை பண்ணுறாங்க. ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் கிரிப்டோ கரன்சிஸில் நிறைய காயின்ஸ் வர ஆரம்பிச்சது. புது புது கிரிப்டோ கரன்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2012 அந்த டைமில் வந்து நிறைய வந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ இவங்க ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் இவங்களுமே பண்ணாங்க. ஸோ இவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட்டுனால பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன் வந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க எந்த விதமான ஃபீஸஸும் கிடையாது, அதாவது டிரான்சாக்ஷன் ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி எந்த ஒரு ஃபீஸுமே இல்லாமல் அது ஒரு கேஷ்பேக்காக வச்சு இவங்க வந்து ரன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் மத்தியில் வந்து இது வந்து பேசப்பட்டுச்சு. அண்ட் நிறைய பேர் வந்து இது மேலே ஒரு ட்ரஸ்ட்டும் வச்சாங்க. இது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஸோ இது வந்து இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் நடக்குது அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப செக்யூராக அண்ட் சேஃபாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி தான் XRP மேலே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட்டை வச்சு ஸோ எல்லாருமே வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ரிப்பில் வந்து 2012 அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு காயினாக இருந்துச்சு. ஸோ அடுத்தது ரிப்பிலோட டெவலப்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒரு 3 பேர், இவங்க 3 பேர் சேர்ந்து தான் வந்து இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து ஃபவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆர்தர் ப்ரீட்டோ அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு, டேவிட் சாட்ச்ஃபெட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, ஸோ அண்ட் ரயன்ஸ் ஃபகர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஓகேங்களா? ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காயினுக்கு டெவலப்மெண்டான விஷயங்களை வந்து பண்ணாங்க. அண்ட் இதுக்கு டெவலப்பர்ஸ், அதாவது இதோட பேர் என்ன அப்படின்னு வச்சிருந்தாங்கன்னா ரிப்பிள் லேப்ஸ் INC அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இனிஷியல் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா 2012. ஸோ இந்த டைமில் தான் வந்து இனிஷியலாக வந்து இவங்க வந்து இதை ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வராங்க கிரிப்டோக்குள்ள, இப்படி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை. அண்ட் ஸ்டேபிள் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா எப்போன்றது இங்கே பார்க்கலாம், May 15, 2018. ஸோ இப்போ தான் வந்து இங்கே தான் வந்து ஸ்டேபிள் ரிலீஸ். அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விட்ராவல், ஸோ அதாவது மற்ற எக்ஸ்சேஞ்சில் எல்லாம் வந்து எடுத்துட்டு வந்தது நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ நிறைய எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து நல்லா ட்ரேடிங் நடந்துட்டுருக்க டைம் பார்த்தீங்கன்னா மே 2018-15 இந்த டைம் தான். அப்போ என்ன ப்ரைஸ் இனிஷியலாக ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ரைஸ் இருந்துக்கும் தெரியுமா, அப்போ என்ன இருந்துச்சுன்னா $0.026 தான் இருந்துச்சு. இன்றைக்கான ப்ரைஸ் உங்களுக்கு என்னன்றது தெரியும், பட் அன்னைக்கான ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா $0.026 தான் வந்து இருந்துச்சு. அண்ட் இப்போ அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ரிப்பிளோட அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மற்ற பேங்க்குக்கே டஃபாக கொடுக்குற மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணாங்க. இப்போ பொதுவாக நம்மளுடைய அமௌண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் நம்ம வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சோன்னா பேங்க்லேருந்து நமக்கு இயர்லி மந்த்லி சம்திங் எக்ஸாக்டாக தெரியல, அதை பற்றி இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் கரெக்ட்டுங்களா. ஸோ பேங்க்கில் நம்ம அமௌண்ட் இருக்கிறதுனால பட் அதை விடவே பார்த்தீங்கன்னா XRPயை ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கிற, அதாவது XRPயை யாரெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்களோ இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பேங்க்கை விடவே இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக கொடுத்தாங்க. ஸோ அப்போ நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஓகே இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா XRPக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் 2014 பார்த்தீங்கன்னா XRPக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெகுலேஷனில் வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ செக்யூரிட்டி விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா US பேங்கிங் அந்த சைடில் வந்து அப்டேட் பண்ணி நிறைய செக்யூரிட்டி அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2014 வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அண்ட் 2018 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு விஷயமே வந்து நடந்துச்சு. என்ன அப்படின்னா ஸோ XRP மேலே ஒரு நிறைய ஹோப்ஸ் வர ஆரம்பிச்சாலும் நிறைய பேர் ட்ரஸ்ட் ஆகி நிறைய பேர் பேமெண்ட்லாம் போட ஆரம்பித்தாங்க இல்லையா. ஸோ 2018 ஆல் டைம் ஹையை வந்து பார்த்தீங்கன்னா XRP வந்து டச் பண்ணுச்சு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 2018 ஒரு 100 பேங்க்ஸுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா சைன் பண்ணாங்க XRP கூட சேர்ந்து நாங்களும் வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அதிகம் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்ஸுமே சேர்ந்து XRP கூட ஒரு டைப் வச்சு சைனும் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி அதாவது ரிப்பிளில் வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸோ ஆல் டைம் ஐயே வந்து அந்த கரன்சி வந்து ரீச் பண்ணனால நிறைய பேர் வந்து அதை செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ரொம்ப ஹைலி வோல்டைல் வந்து இங்கே இருக்குது அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா இதில் சைன் பண்ணியிருந்த அந்த 100 கம்பெனியுமே வந்துட்டு அப்படியே நிறுத்திட்டாங்க, அதாவது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க கூட வந்து சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. எதனால் பார்த்தீங்கன்னா ஹை வோல்டைல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த இடத்துல அப்படின்றதுனால, ஏன்னா எல்லோரும் சடனாக விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நடந்துச்சு. அண்ட் பெருசாக சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு உங்களுக்கு ஒரு தெரியும். ஸோ இந்த ஒரு நெட்வொர்க் அதாவது இந்த சர்வர் மூலியமாக தான் வந்து நமக்கு வந்து பேமெண்ட் இந்த ப்ராசஸ் எல்லாமே நடத்துகிறோம். ஸோ இங்கேருந்து நம்ம பேமெண்ட் அனுப்புறதா இருந்தாலும் சரி வேறு ஊர் விட்டு வேறு ஊருக்கு அனுப்பணும் அப்படின்னா ஷிஃப்ட்ன்ற ஒரு மெத்தடை தான் ஃபாலோ பண்ணாங்க. பட் ஷிஃப்ட்டே பார்த்தீங்கன்னா இதை அலற விட்டுச்சு ரிப்பிள் அப்படின்றது தான் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த பிளாக் செயின் மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஆட்டி படைச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பிளோட ஃபேமஸே வந்து இந்த ஒரு விஷயங்கள் தான். அண்ட் XRPயோட மேஜர் குட் அண்ட் பேட், ஸோ நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இவங்களுக்கு நல்லதாக நடந்த விஷயம் அப்படின்னா SEC அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபினான்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் மட்டும் சரி அது இல்லாமல் பெரிய பெரிய பில்லியனர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கம்பெனியில் தான் வந்துட்டு இன்சூரன்ஸ் இதெல்லாமே வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க கிட்டத்தட்ட 14.6 பில்லியன் யூனிட் ஆஃப் XRPயை வந்து $1.38 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தாங்க. ஸோ இது வந்து XRP வாங்கினப்போ அந்த டைமில் வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு விஷயத்தை வந்து நல்ல ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு நடந்துருந்துச்சு. ஸோ இதே பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னா என்ன நடந்துச்சுன்னா காயின் பேஸில் இந்த ஒரு XRP காயினை டீலிஸ்ட்டுமே பண்ணாங்க. எப்போ அப்படின்னா December 28, 2019 வந்து XRP டீலிஸ்ட் பண்ணாங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா ஸோ இது அந்தளவுக்கு ஒரு இந்த காயின் வந்து ஒர்த்தபிளான காயின் இல்லை அப்படின்ற ஒரு நோக்கத்தை வச்சு ஸோ காயின் பேஸுமே இந்த ஒரு விஷயத்தை பண்ணாங்க. காயின் பேஸ் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க இது இப்படி பண்ணனால பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய இந்த காயின் பேஸ் அப்படியே வந்துட்டு XRP மொத்தமாக அழிச்சிட்டாங்க. ஸோ அதாவது இந்த அவங்ககிட்ட இருந்த XRPயே பார்த்தீங்கன்னா டோட்டலாக எடுத்துட்டாங்க. ஸோ எடுத்தது மட்டும் இல்லை அது என்ன பண்ணாங்கன்னே தெரியல. ஸோ அந்த காயின் மொத்தமாக அழிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே XRP வந்து ரொம்பவே டவுனை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ XRPக்கு அதாவது அன்ரெஜிஸ்டர்ட் ஸோ இது வந்து உதவாத காயின் அப்படின்ற மாதிரி ஒரு பேரையுமே வந்து காயின் பேஸ் மூலியமாக வச்சாங்க. ஸோ இதனால தான் வந்து காயின் பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு XRP வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. இப்போ கூட நீங்கள் காயின் பேஸில் வந்து XRP வாங்க முடியாது, ட்ரான்ஸ்ஃபர்ஸ் மட்டும் தான் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். சரி இப்போ வந்து நம்ம ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் இன்றைக்கி XRPயை $100 பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் கரண்ட் டேட்டில் நீங்கள் $100 நீங்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 141 காயின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 141.903 XRP பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $100 வந்து கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து லாங் டேர்மாக வந்து இதை ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா 2026-07-25 ஸோ இந்த டேட் வரைக்கும் நீங்கள் இதை ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு காயினோட ப்ரைஸ் $5 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா $1 தான் வந்து $1.50 இந்த ரேஞ்ச் வரைக்குமே போயிட்டு வந்த காயின் இப்போ வந்து ரொம்பவே கம்மியான ஒரு ப்ரைஸில் இருக்குது. ஸோ கரண்டான ப்ரைஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ நான் இப்போ வந்து காயின் மார்க்கெட் கேப் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதாவது ஆல் ஓவர் வேர்ல்டு வைஸில் பார்த்தீங்கன்னா குளோபல் வைஸில் ரேங்க்குமே வந்து 6th பிளேஸில் வந்து இருக்குது. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இன்றைக்கான கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $55.71 வருது இந்தியன் கரன்சி படி. ஸோ ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. ஸோ இந்த கிராஃப் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட 200 சில்லற வரைக்கும் போயிருந்துருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஜனவரி 2018 அந்த ரேஞ்சில் நான் சொன்னேன் தெரியுமா ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு காயின் பேஸ் வந்து இதை பற்றி சொன்ன உடனே இந்த சரிவே வந்து பார்த்தீங்கன்னா காயின் பேஸ்னால நடந்தது தான். ஓகேங்களா, இந்த ஒரு சரிவு. ஸோ அவங்க வந்து பேசினாங்க, அதுக்கப்புறம் இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. அகெயின் இப்போ இந்த ஒரு 2021 மே மந்த்ல காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த காயின் வந்து ஒரு 100 ரூபா 130 ரூபா 40 ரூபா இந்த ரேஞ்ச் வரைக்குமே போயிட்டு வந்துச்சு. ஸோ இதுதான் ஸோ இன்றைக்கான கரண்ட் ப்ரைஸ் வந்து இதுதான் இருக்குது. ஸோ நம்ம ஸ்லைடுக்கு இப்போ போயிடுவோம். ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ 5 இயர்ஸ்க்கு ஹோல்டு பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் $US பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மடங்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அண்ட் 500% வரைக்குமே பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் $100 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நினச்சி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு $500 வந்துட்டு 2026 வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது, ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது ஒரு டிஸ்க்ளைமர் தான். அதனால் நான் சொல்கிறேன்ட்டு யாரும் வாங்க வேண்டாம். நீங்களும் ஒரு ரிசர்ச் பண்ணுங்கள். பட் என்னோட ரிசர்ச் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நீங்களும் ஒரு ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாமான்றதை பாருங்கள், ஓகேங்களா. பட் இந்த காயின் நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்களா? நான் லாஸ்ட் டைம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மற்ற காயினுக்குலாம். இந்த காயின் கண்டிப்பாக நான் ஹோல்டு பண்ணிட்டு தான் இருக்கேன். ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக இப்போ பார்ப்போம். 2021 இந்த இயர் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அகெயின் வந்துட்டு $1.10 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ கண்டிப்பாக வந்து ஆகணும். 2022 பார்த்தீங்கன்னா $1.50 $1.70. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஷோராக வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து போகும். இதே 2023 பார்த்தீங்கன்னா $2 அரௌண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த XRPயோட காயின் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறும். பட் இது எல்லாமே வந்து ப்ரெடிக்ஷன் தான். பட் இதை விடவே அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதுவே 2024 பார்த்தீங்கன்னா $2.50 to $3 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம், சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதே 2025 பார்த்தீங்கன்னா $4.30. ஸோ இதுக்கு மேலே போகும் அப்படின்றது தான் எங்களோட எக்ஸ்பெக்டேஷனுமே. ஸோ அந்த டைமில் மார்க்கெட் பேஸ் பண்ணி தான் எதுவாக இருந்தாலும் இருக்குது. 2026 $5 to $10 போகிறதுக்கான வாய்ப்புகளும் ஷோராக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எந்த அளவுக்கு போக போகுது அப்படின்றது. பட் இதுதான் நம்மளோட ப்ரெடிக்ஷன். ஸோ இவ்வளோ நாள் இது ட்ராவல் ஆகி வந்திருக்கு. ஸோ இதை வச்சு தான் நாங்கள் வந்து இதை கணிச்சிருக்கோம். ஸோ அண்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்டு நான் வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸரும் கிடையாது. ஸோ இந்த காயின் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் ஒரு ஓன் ரிசர்ச் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை வாங்குங்க. அண்டு முழுக்க இது எங்களுடைய ரிசர்ச் மட்டும் தான். அண்ட் எங்களுடைய ஓன் ஒப்பீனியன் தான் நாங்கள் வந்து இது சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல காயின் தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ அண்டு நீங்கள் வந்துட்டு இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக வந்து எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி XRPயை பற்றி நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ XRPனா இப்படிலாம் இருக்கான்றது ஒரு புது விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நம்மளுடைய சோஷியல் மீடியாஸ்லாம் நீங்கள் வந்து ஒன்றும் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ட்விட்டரில் இருக்கிறோம், ஸோ இன்ஸ்டாகிராமில் இருக்கிறோம். இதுக்கு எல்லாத்துக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கேயும் வந்து கான்டெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேர் ட்ராப்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் கிரிப்டோ ரிலேட்டிவான நியூஸ் அப்டேட்ஸ் அது மட்டும் கிடையாது, ஃப்ரீ சிக்னல்ஸுமே வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது மறக்காம வந்து ஜாயின் பண்ணிங்க. எல்லாத்துக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.